வெல்கம் டு வாணி விட்டு சமையல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு கலவை சாதம். அதாவது இந்த மொச்சைய வச்சு ரைஸ் பண்ண போறங்க. இது மத்தியான லஞ்சுக்கு நல்லா இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம கேரேஜ் கட்டி கொடுக்கவும் நல்லா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டுக்கிறேன். இதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அப்பதான் வாசனையா நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் ரெண்டு மெலிசா அரைஞ்சி வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி கொஞ்சமா, இது வந்து வெங்காயத்தாள், வெங்காயத்தாள் சும்மா கொஞ்சமா அரைஞ்சி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாவை நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதுமே இதுல ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியணும். இது பொரிஞ்சிருச்சுங்க. இப்ப இதுலயே வந்து நான் முதல்ல வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள்தூள் வச்சிருக்கேன். அந்த ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் பச்சை வாட போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுல இந்த தக்காளி, இந்த வெங்காயத்தால் ரெண்டுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வதங்குறதுக்குள்ள இதுல வந்து நம்ம ஜீரகத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. அப்புறமா கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிட்டு கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இந்த மசாலா ஃபுல்லா நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா எல்லாம் சேர்க்கலாம். இப்ப வந்து மசாலாவும் தக்காளியும் நல்லா வதங்கிருக்கும் பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இந்த மொச்சை அப்படியே சேர்த்துக்கிறேங்க. ஃப்ரெஷ் மொச்சை வாங்குறோம் இல்லையா, அதுதான் இது. அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். தோலோடையே சேர்த்துக்கோங்க, அப்பதான் உடம்புக்கு நல்லது. இதுலயே இந்த கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். புதினா இருந்தா புதினா கூட சேர்த்துக்கலாம், ஆனா கொத்தமல்லி தான் நான் சேர்க்கிறேன். நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேங்க. நம்ம சாப்பாட்டுக்கு எப்படி என்ன வடிக்கிறோமோ அந்த சாப்பாட்டு ரைஸ் எடுத்திருக்கேன். நான் பிரிஞ்சி ரைஸ் எடுக்கல, அதனால அதுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துறோனோ அந்த தண்ணி தான் இதுலயும் ஊத்தணும் அளவு. நான் 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி ஊத்த போறேன். 2 கப் சேர்த்திருக்கேங்க அரிசி, அதுக்கு 5 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு, அப்படியே நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அரிசி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கேன். இப்ப நல்லா தண்ணி கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து அரிசிய சேர்த்துக்கலாம். அரிசி சாப்பிடுறவங்க புழுங்கல் அரிசி போட்டு பிரிஞ்சி வரட்டி எல்லாம் செய்யாதீங்க, எனக்கு அவ்வளவா அந்த ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது.
என்ன அந்த பாயில்டு ஸ்மெல் வரும். உங்களுக்கு பிடிச்சா நீங்க போட்டுக்கோங்க. பச்சரிசி போட்டு செஞ்சுக்கோங்க, நல்லா இருக்கும். பிரியாணி ரைஸ் தேவையில்லைங்க, இது கூட வச்சு செய்யலாம். நம்ம அர்ஜென்ட்டுக்கு இது கூட வச்சு செய்யலாம், நல்லா இருக்கும். கொஞ்சம் தயிர் கூட நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம், சூப்பரா இருக்கும். ஒரு கப்பு தயிர் இல்ல அரை கப்பு தயிர் ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, நல்லா கலரிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சா ஒரு 15 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம், நல்லா வெந்திருக்கும். அப்படி வேகலைன்னா இன்னும் 2 நிமிஷம் வைக்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப நேரம் பிடிக்காது, சீக்கிரமா வெந்துருங்க. சிம்ல வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்ப பாக்கலாங்க, ஒரு 15 நிமிஷம் மேல ஆயிருக்கு. இப்ப ரைஸ் வெந்துச்சா பாத்துக்கலாம். வெந்திருக்கு, இந்த அளவுக்கு போதும். நல்லா கலர் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு மாத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரா மொச்சம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க, ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, மொச்ச ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.